ஈசால கப் நம்மது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. ரெய்னாவோட ஆட்டத்தை பார்க்க தானே போற, இன்னதானே பார்க்க போற. சாலா கப் நம்மது ஆர்சிபி. சூப்பர் பிரதர், ஆர்சிபி ஃபேன்ஸ், ஹூ வில் வின் தட் ட்ராஃபி திஸ் இயர்? மும்பை இண்டியன்ஸ். ஃபார் மீ ஐ திங்க் திஸ் டைம் எஸ்ஆர்எச் வில் வின், சன்ரைசர் ஹைதராபாத். டுடே ஐ அம் சப்போர்ட்டிங் ஆர்சிபி, பட் மை ஆக்சுவல் டீம் இஸ் எஸ்ஆர்எச், சன்ரைசர் ஹைதராபாத். யா, ஹைதராபாத் சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஐ சப்போர்ட் டு மும்பை, பட் டுடேஸ் மேட்ச் இட் வில் வின் சென்னை ஐ திங்க். But why RCB? But we are Virat Kohli fans. We support Virat Kohli. Virat Kohli fans. But today match, who is that man of the match? Karo. I think so. Man of the match. ABD, but he has not played international cricket. That's why it can be difficult. Shane Watson, yes, Shane Watson, because he will open the inning and he will bowl also. For me, I think so. But Shane Watson will get the man of the match. Or Bravo can also be man of the match. But who is that winner of the cup, that the today match? RCB. பிரதர், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வேலூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கேன். லாஸ்ட் வீக் இதே டே வந்தேன். நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு விடிகாலெல்லாம் வெயிட் பண்ணி ஒரு 8 மணி நேரத்தில் டிக்கெட் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டேன். ஸோ 1 வீக் கழித்து, ஸோ த சேம் டே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நானும் எங்கள் மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் சரிப்பா இது பார்த்துட்டு போகலாம் மேட்ச் அப்படின்ட்டு வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியுது வேறு ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இதுக்காக. என்ன, ஏன்னா ரொம்ப எமோஷ்னல் ஃபீலிங். இது வந்து ஜஸ்ட் கேமாக பார்க்குறவங்களுக்கு கேம் தான், பட் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு நான் 8 வயசுலேருந்து நாங்கள் வந்து கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சது அப்போ சச்சின் கங்குலி, பட் லேட்டர் தலை தான். இப்போ டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஆர்டருக்கு யாரை தேடி மிடில் ஆர்டருக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ கண்டிப்பாக வந்து ரெய்னா ஆடினா வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல. அதுக்கான தான் இன்னும் வந்து லிஸ்ட்டே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு டீமு அனௌன்ஸ் பண்ணாமல். ஸோ ரெய்னாவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்த்து டாப் ஆர்டரில் ராய்டு இருக்காரு, ஸோ அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மிகப்பெரிய தூண் நம்ம லயன் தோனி இருக்கார். ஸோ தோனி, தீபக் சஹார், அந்த வகையில் சர்தல் தகூர், ஸோ அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. இந்தியாவுடைய மொத்த பார் டீமே இங்கே இருக்குன்னு சொல்லலாம். ஆர்சிபியில் கோலி, ஏபிடியூலர்ஸு எல்லாமே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேவுக்கு தான் உங்கள் சப்போர்ட் இருக்கும்னு தெரியுது உங்களோட எல்லோ கலர் ட்ரெஸ் பார்த்தாலே. ஃபர்ஸ்ட்டு யார் பேட்டிங் போனால் எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கே. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு மேட்ச் நடந்தது சென்னையில். அதில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி யார் ஜெயிப்பான் எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. சிஎஸ்கேவோட ஆடும்போது சிஎஸ்கே தான், தோனி அதுவும் கிளாஷ் ஆஃப் த கேப்டன்ஸ் இருந்தாலும் சிஎஸ்கே தான். ஆக்சுவலாக வந்து நம்ம தளபதி மேட்ச் மாதிரி தான் இதுவும். அந்த பக்கம் விராட் இருக்காரு, இந்த பக்கம் தோனி இருக்காரு. இன்னி உங்களோட ஃபேவரட்டான விராட் கிட்ட இருக்க பிடிச்ச விஷயங்கள் என்ன? அவரோட கான்ஃபிடென்ஸ், அவர் விளையாடுற பேட்டிங் சைடில் அவரோட ஸ்டைல், ஆப்வியஸ்லி லீடர்ஷிப். பிரதர், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேட்ச் விளையாடிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதில் நம்ம தோத்துட்டோம். இந்த வாட்டி மறுபடியும் ஆட போகிறாங்க, இதில் நம்ம ஜெயிப்போமா என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கு? நிச்சயமாக இது என்ன கேள்வி, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் சரிங்களா. இட்ஸ் தோனி வர்சஸ் கோலி, அதுவும் நம்ம டென்னில் நடக்குது. போன வருஷம் நடக்காமல் போயிடுச்சு, இந்த வாட்டி ரொம்ப வெறி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் பெரிய பெரிய எல்லா சீனியர் பிளேயர்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வெறி பிடிச்ச வேங்க மாதிரி இருக்கும் சிஎஸ்கே. எல்லாம் நம்ம அன்பு டென்னில் இருக்காங்க சென்னையில். கண்டிப்பாக இந்த வாட்டி கண்டிப்பாக வின் பண்ணுவோம், சென்னை தான் ஜெயிக்கும். ஒன்ஸ் அகேன் இட்ஸ் தோனி வர்சஸ் கோலி, கண்டிப்பாக சென்னை தான். நீங்கள் வந்து ரெய்னா சாரோட பயங்கரமான ஒரு ஃபேனு. நான் ரெய்னாவோட தீவிர பக்தான், பயங்கரமான ஃபேனுட்டே சொல்லலாம். ஸோ எந்த ஒரு லோக்கல் மேட்ச் நடந்தாலும் நான் வந்து பார்த்துருவேன். ஸோ ரெய்னாவோட ஆட்டத்தை காண்றதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அவர் விளையாட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக இங்கே 1 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டாரு. ஸோ இந்தாட்டி நான் அவரோட ஆட்டத்தை பார்க்க தான் மிக வெறி கொண்டு வந்திருக்கேன். டிக்கெட் வாங்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வந்து காலைல 5:30 வந்து ஈவினிங் 5:30 தான் போனோம். ஸோ ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கும் ரெய்னோட ஆட்டத்தை பார்க்குறதுக்கு. இப்போ தலை தோனி தான், தோனிக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவர் ஆப்போசிட் டீம்லேயும் எங்களுக்கு பிடிச்ச 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். விராட் கோலியும் ஏபி டிவிலியர்ஸும் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட், அவங்க ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேயர்ஸும்.
பட் இருந்தாலும் நம்ம தலைக்கு எதிர்த்து விளையாடும் போது அவங்களும் நம்மளுக்கு எனிமி தான், எனிமின்னு இல்லை பட் எல்லாம் ஃப்ரெண்டாக தான், ஆப்போனண்ட் தான். பட் சென்னைக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம சிஎஸ்கேக்கு தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு சாதகமாக தான் எல்லாமே இருக்குது. நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, டாப் ஆர்டர்ஸ்லேருந்து மிடில் ஆர்டர்ஸ்லேருந்து எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கூடுதல் பலம். நம்ம நம்பர் 4 நம்ம தோனி ஆடினா நல்லாயிருக்கும், ஏன்னா வேர்ல்ட் கப்பு முன்னாடி இருக்கிறதுனால. ஸோ நம்ம தலை வந்து 4th ஸ்பாட்டில் இறங்கி ஆடினார்னா, ஸோ இது வந்து வேர்ல்ட் கப்புக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு இந்த வருஷமும் 2019லேயும் 4th டைமாக அவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ லெட்ஸ் ராக், ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன இதே கிரவுண்டில் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆர்சிபி தான் வின் பண்ணாங்க, சிஎஸ்கே தோத்துட்டாங்க. இந்த மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மேட்ச் இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் ஏவிடியை நம்பிக்கை வச்சு வந்துக்கிறேன். ஒருத்தரே போதும் போட்டு தரல, அவர் விராட் கோலி இருக்கார் நல்ல பிளேயர், இது இவங்க ரெண்டு பேரே போதும் காம்போ செவ்வே முடிப்பார் ப்ரோ. அவங்க ரெண்டு பேரே போதும், நாங்கள் முடிச்சிருவோன்னு போயிட்டே இருப்போன்றார். எங்கள் தலை சிங்கிளாக வந்து சிங்கம் மாதிரி முடிச்சிருவார் மேட்ச்சு. நம்ம தோனி இருக்கார், நம்ம தோனி இருக்கார். ஏபிடி இருக்காரு, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி. எங்களுக்கு என்ன தலை தோனி இருக்காரு, தலை வந்தாரே ஸ்டேடியம்லாம் அதிரும். அடுத்தல ஏபிடி பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. எம் எஸ் தோனி தான் எப்பவுமே சிஎஸ்கே. எதனால கொடுத்ததை அவங்க கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும், அதானே நம்மளோட பாலிசி. எப்படி சொல்லிட்டாங்க பெங்களூர். ஆமா எப்பவுமே நம்ம கோடி தான் பாருங்க, இந்த இடத்துல எடுத்துக்கங்க. எந்த கோடி பறக்குதுன்னு பாருங்க, எந்த கோடி பறக்குது, எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்பவுமே எல்லாம் தான் கண்டிப்பாக நாங்கள் தான். யார் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குவான்னு எதிர்பார்க்கீங்க நம்ம சிஎஸ்கேல? இப்போ ஆர்சிபி தான் பேட்டிங் இறங்குவாங்க, நாங்கள் தான் சேஸ் பண்ணி அடிப்போம். ஓகே, ஓவரால் அப்போ இந்த மேன் ஆஃப் த மேட்ச்ன்றது யாருக்கு போகும்? மேன் ஆஃப் த மேட்ச் போன வருஷம் பிராவோ வாங்கினார் ஃபர்ஸ்ட்டு, இந்த வருஷம் ரைனாவா கூட இருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ரைனா வந்து களத்தில் பாகுபலி ராயுடு 53 மேன் ஆஃப் த மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இறங்குறாரு, அவருக்காக எவ்வளோ ஈரா வெயிட் பண்ணார். ரொம்ப ஆவலாக இருக்கோம் நாங்கள், ரொம்ப ஆவலாக தான் சொன்ன மாதிரி, வெயிட்டிங் வெறித்தனம். குச்சித்தலை அவர் தான் எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட்டுண்டா, அவர் தான் ரெண்டாவது. அவர் தான் குச்சித்தலை கடந்து வந்திருக்கேன் இந்த மேட்சை பார்க்கறதுக்காக. தேனிலேருந்து வந்துட்டு புக் பண்ணி கஷ்டப்பட்டு தேனிலேருந்து வந்திருக்கேன் பார்க்கறதுக்காக. ஆர்சிபி தனி மரமா நின்னுட்டு இருக்க, நானும் ஏதாவது கேட்போம். நாங்கள் என்றைக்குமே ரெண்டு டீமே ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் எல்லாம் சொல்கிறேன். தலை ஜாலியாக அவர் பாருங்க, நவுந்து போகிறாரு. நம்ம ஏதோ வேறு ஏதோ டீம்ன்ட்டு சொல்லுங்க பிரதர். விராட்டும் இந்தியன் டீம் தான் என்ன? நீங்கள் அன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் எங்கே? விராட் கோலிக்கு தான். ஆர்சிபி எவர் வச்சு மஞ்சிகா ஆட்டர் தரு தழிச்சு தரும் ஆர்சிபியில்? கோலி டெவிலிட்ஸ் கூட ఈసారి వచ్చి ఎవరు మ్యాన్ ఆఫ్ ద మ్యాచ్ విన్ చేస్తారు ఈ మ్యాచ్? ఈ రోజు మ్యాన్ ఆఫ్ ద మ్యాచ్ ఫస్ట్ బ్యాటింగ్ బెంగళూరు అయితే విరాట్ కోహ్లీ మ్యాన్ ఆఫ్ ద మ్యాచ్. బ్రదర్ ఎవ్వరో ఒక వేర్ లెవెల్ ఒక ఫైర్ లో ఉకింగ పాకమది తది ఎవ్వరు నాల వచ్చి రెడీ పన్న ఇది వంది అవన్ తంగచి దా రెడీ పన్నా యాక్చువల్లీ ఏం పతినా అవన్ తంగచియం వర్ణం దా ఉంది టికెట్ కడగల సో అదనాల వంది నైట్ ఎల్లా ఒకంది ఒక నాల్ కాలేజ్ లీవ్ పోటి కష్టపట్టి ఆ లవ్ చెన్నై సూపర్ కింగ్స్ కాగ అంచిర్గాంగ నాంగ ఎత్తు నిందిరుకుం. நாங்கள் அச்சீவ் பூச்சி வாங்கிட்டு ஒரு 16 மணி நேரம் நின்னோம், நைட்லேருந்து காலையில் வரைக்கும் நின்று டிக்கெட் வாங்கிட்டோம். இது தவறான விஷயமா இல்லையா? பாவம் தங்கச்சி உள்ள கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, தங்கச்சிக்காக ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம்ல. கிடைக்க மாட்டேங்குது எங்கே, நாங்கள் வாங்கிறதுக்கே முடிஞ்சு போச்சேன் கதை. ட்ரை பண்ணோம் பட் கிடைக்கலச்சு, ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபியும் சிஎஸ்கியும் இதே மாதிரி ஒரு சேப்பாக்கில் ஒரு மேட்ச் விளாடாங்க, அதான் கடைசி மேட்ச் சேப்பாக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள. அதில் அவங்க தான் வின் பண்ணாங்க. இந்த வாட்டி யார் வின் பண்ணாங்க எதிர்ப்பு? இந்த வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியும் சென்னையும் கடைசியாக சேப்பாக்கில் ஆடும்போது சென்னை தான் ஜெயிச்சுது கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்தோம். ஆமாம், இப்போ எனக்கு தான் எவ்வளோ தப்பான இன்ஃபர்மேஷன் தந்து என்னை அனுப்பிட்டான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஆர்சிபி ஃபேனு. ஸோ நாங்களாம் வந்து மேட்ச் ஜெயிச்சுது சென்னையில், நல்லா இருந்துச்சு, நல்ல மேட்ச்சாக இருந்துச்சு. ஸோ சென்னையில் ஆர்சிபி கூட சென்னை ஜெயிச்சிருக்கு. சென்னை தான் ஜெயிக்கும். வை தட் ஏன்னா இங்கே தலை இருக்கார்ல தோனி, அங்கே அந்த பக்கம் விராட் சார் இருக்கார். விராட் இருந்தால் தலை தான் பெருசு.
அப்புறம் சின்ன தலை தோனி தாங்க விராட் ஆல் ஓவர் தோனி தான் போட்டதே எங்கள் தலை தான் தாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம டீமில் வந்து யார் ஃபஸ்ட் பேட்ஸ்மேனாக இறங்குவான்னு எதிர்பார்க்க நம்ம அதுதான் நமக்கு தெரிஞ்சது தானே, வாட்ஸனும் ராய்டுவும் கண்டிப்பாக இறங்குவாங்க. அதுதான் எப்பவுமே நல்ல ஒரு பேர் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் தான் இறங்குவாங்க. இந்த வாட்டி வந்து சின்ன தலை இறங்கியிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடுறதை பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இன்றைக்கி செஞ்சுரி போடுவார்னு நினைக்கிறேன், ஒரு வெறியில் இருக்கும். கண்டிப்பாக தலைக்கு அப்புறம் சின்ன தலை தான் எங்களுக்கு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணி தாங்க இருக்கோம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவர் கண்டிப்பாக வேர்ல்ட் கப் போகலாம். நான் கேட்கலான்னு இருந்தேன். இந்த ஒரு ஸ்கோர்ஸ் அதில் வந்து வச்சு வந்து ரெய்னா வந்து இப்போ நாங்கள் வார்ம் அப் மேட்சுக்கும் வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து ஒரு செம்ம ஒரு ஃபயரான 50 ஒன்று போட்டார். ஸோ அவர் நல்ல டச்சிலே இருக்கார். கண்டிப்பாக இந்த ஐபிஎல் சீசன் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். வேர்ல்டு கப்பில் இறங்கும் நம்பர் 4 ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. யாரும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் சின்ன தலை எதிர்பார்க்குறோம். பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ செலக்ட் ஆகும் ப்ரோ. என்ன பார்த்து நல்லா இருக்குல்ல இந்த இது. அதனால தான் ரெய்னா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லது தான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு, லெஃப்ட் ஹேண்டர் வேறு. ஸோ ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஒரே டீமில் ரெய்னாக்கும் ராய்டுக்கும் கோல்டு வார் போகும். யார் நல்லா பர்ஃபார்மர் பண்ணுறா, யார் வேர்ல்ட் கப்பில் வரா. ஒரு மேட்ச்சு இதில் மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குவான்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஏபிடி தான். மேட்ச் ஏபிடியை விட்டே தர மாட்டா போல. நீங்கள் இந்த மேட்ச் ரெய்னா மேன் ஆஃப் தி மேட்ச். ஏன்னா தலை அவர் கம்பேக் மேட்ச்சு, ரொம்ப நாளாக அவர் ஆடவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லா ஜெயிச்சு இந்தியன் டீமில் செலக்ட் ஆவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம் ப்ரோ, இந்த வாட்டி அந்த வேர்ல்டு கப் மேட்ச் கூட இதுலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ரெய்னா நல்லா ஆடி இந்த மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.